விதவிதமா சாப்பிடுங்க, வித்தியாசமா சாப்பிடுங்க. வெல்கம் டு தோழிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஜவ்வரிசி பாயாசம். இந்த டிஷ் செய்யறதுக்கு இதோட மெயின் இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி தான். நான் இப்போ ஒரு முக்கால் கிளாஸ் எடுத்திருக்கேன், முக்கால் கப்பு. அதுக்கு வந்து ஒரு 1.5 கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன். உங்க டேஸ்ட்டுக்கு தக்கன மாதிரி இதை கூட்ட குறைக்க செஞ்சுக்கலாம். அப்புறம் பால் வந்து 1/2 லிட்டர் நல்லா கட்டி பால் எடுத்திருக்கேன். தேவையான அளவு நெய் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 4 கிராம்பு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸும் உங்களோட தேவைக்கு தக்கன மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு குங்குமப்பூ எடுத்திருக்கேன். இவ்வளோதான் இந்த டிஷ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க ஃபஸ்ட் இப்போ இந்த டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் கடாய் வச்சுருக்கோம். அந்த கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். மிதமான சூட்டில் இதை அப்படி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஜவ்வரிசியை வந்து நம்ம எப்படி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வறுக்கும் போது அந்த ஜவ்வரிசி என்னாங்கன்னா அந்த பொரியெல்லாம் பொரியும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பொரிஞ்சு வரும். அப்படி அந்த பொரிஞ்சு வர்றது தான் வந்து பக்குவம். அந்த பொரிஞ்சு வரும்போது வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் இந்த ஜவ்வரிசி வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டருக்கான விட்டுருக்கேன். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளேயும் இது சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு 2 தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க ஜவ்வரிசி அதில் போட்டுக்கலாம். ஜவ்வரிசி நல்லா பளிங்கு மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் அதில் விட்டுக்கலாம். அந்த பால் கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க குங்குமப்பூவை இதில் போட்டுக்கலாம். அது அந்த பாலோடு சேர்ந்து கொதிக்கும் போது அதில் உள்ள அந்த கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இறங்கும். சுகரை இப்போ போட்டுக்கலாம். இந்த பால் பாயாசம், சேமியா பாயாசம், பருப்பு பாயாசம், பொதுவாகவே பாயாசத்தில் வந்து கிராம்பு 2 போட்டீங்க அப்படின்னிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்ல வித்தியாசமாக இருக்கும். அதாவது ஒரு ரிச்சாக என்ன சொல்ற லைட்டாக ஒரு காட்டமாக ரிச்சாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் கிராம்பு போடாதவங்கன்னா போட்டு பாருங்கள், அந்த ஃப்ளேவர் உங்களுக்கும் பிடிக்கும். இப்போது நம்மளோட பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பொதுவாக பாயாசம் வந்து ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, சேம் டைம் ரொம்பையும் தண்ணியாக இருக்கக்கூடாது. மீடியம் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பொதுவாகவே பாயாசத்துக்குரிய ஒரு குணாதிசயம் என்னென்னா நேரம் ஆக ஆக அது நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப கட்டியானதுக்கப்புறம் இறக்குனீங்க அப்படின்னிங்கன்னா அது ஓவராக கட்டியாகி அப்படி களி மாதிரி ஆயிரும். அதனால் ஓரளவு தண்ணியும் ஓரளவு தண்ணியும் கட்டியும் கலந்த மாதிரி பதத்தில் இறக்கிக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம். உங்கள் தேவைக்கு தக்கன மாதிரி நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு நெய்யில் நல்லா வறுபட்டுருச்சு. அந்த திராட்சை கூட நெய்யில் நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த ஜவ்வரிசி பாயாசம் சாப்பிடும்போது அதுக்கு வந்து சைட் டிஷ் மாதிரி இந்த போளி வச்சு சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், என்னோடய தம்பிகிட்ட, நாங்கள்லாம் பாயாசத்துக்கே 10 வகையான சைட் டிஷ் வச்சு சாப்பிட்ற ஊர்லேருந்து வந்தவங்களாக்கும் அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் நிறைய விடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா பாயாசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கே வந்து பழம் எடுத்துப்பாங்க, அப்புறம் பூந்தி எடுத்துப்பாங்க, அப்பளம் எடுத்துப்பாங்க, இந்த போளி எடுத்துப்பாங்க. போளி எடுக்கணும் போளி எடுத்துக்கோங்க, இல்லை பூந்தி எடுக்கணும் பூந்தி எடுத்துக்கோங்க, இல்லைனா பழம் எடுக்கணும் பழம் எடுத்துக்கோங்க, பப்படம் எடுக்கணும் பப்படம் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல டிஷ்ஷோட நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தோழிஸ் கிச்சன்லேருந்து உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.